முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி தலைமையில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தென்கரை பேரூராட்சியில் நடைபெற்றது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சசிகுமாரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சசிகுமார், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் அருண். முன்னாள் முதல்வரும் தமிழகத்தின் ஒப்பற்ற தலைவருமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் முன்னே ஆலோசனையின் பேரில் தமிழகம் முழுவதும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து பகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக செயல் வீரர்கள் கூட்டமும் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டமுமானது நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி தலைமையில் தற்பொழுது பூத் கமிட்டி ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கழக தலைமையின் சார்பாக அது பொறுப்பாளராக கோவை புறநகர் தெற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட மாநில வழக்கறிஞர் பிரிவு தலைவர் சேதுராமன் அவர்கள் நேரில் கள ஆய்வு மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். இந்த கள ஆய்வானது மிகவும் ஆர்வத்தோடு கழக தொண்டர்களும் பூத் கமிட்டி நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் ஒரு பகுதி இன்றைய தினம் இன்று கோவை தொண்டாமுத்தூர் தொட்ட சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தென்கரை பேரூராட்சி மற்றும் வேடப்பட்டி பேரூராட்சி உட்பட்ட பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களுக்கான பூத் கமிட்டி முகவர்கள் பூத் கமிட்டி நிர்வாகிகள் பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்டு நேரில் ஆய்வுகள் மேற்கொண்டு தொண்டர்களிடையே ஆலோசனைகளை வழங்கி வருவதைத்தான் நாம் தற்பொழுது நேரலையில் பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.